98-99 கல்வி ஆண்டுக்குள்ள நடந்த ஸ்கூல் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஆமா 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 ஏ சார் வர ஆமா ஆமா ஏ சார் வர வா வா பாவாடை ஜாக்கெட்ல மாத்தி சுடிதாருக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டூடண்ட்ஸ் இதே தான போட்டுட்டு இருக்காங்க. அட அதெல்லாம் அப்படிதான். ஆனா 90% ஸ்டூடண்ட் அந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனாலும் ஒரு சில ஸ்டூடண்ட் ஏதோ சில காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டைலர் கடை லீவு, ஒரு சில கடையில கூட்டமா இருக்க. டேய் ஓ ஓ ஐயா ஆஹா என்னாச்சு சுஜிபி? அவங்களா டெஸ்க் மேல தப்பு தப்பா எழுதுறானுங்க சார். யாரு? இதோ அங்க வந்து பாருங்களேன். எல்லாரும் கவனிங்க, இந்த வருஷம் ஸ்கூல் எலெக்ஷன் ரிசல்ட்ட
இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அங்க எல்லாரும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா வாங்கடா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் வாங்க விட்டுங்க சார் சார் இப்பதான் சார் ப்ளீஸ் பிரிச்சாலி யூதாஸ் நீதானா மாட்டி விட்ட நீ ரொம்ப சிரிக்கிறல்ல உன்னை இரு வச்சுக்கிறேன் என்னடா பண்றது முந்தானத்தை நீ எனக்கு ஆப்பு வச்சல அதுக்கு பதிலுக்கு பதில் தான் என்ன பண்ணா முந்தானத்தை என் பேக்ல மேட்டர் புக் இருக்கு நீ எதுக்கு வச்சிட்ட சொன்ன அதுக்கு தான்டா அது சும்மா தானா அப்ப நான் பண்ணா சும்மா நல்லா செஞ்சு வச்சுக்கோ நீ வாடா ஏ போடா ஏ சிஜு ஆ வந்துடா பாற குண்ட டேய் அவன் எங்கடா போயிட்டான் அவால தான கேண்டிடேட் அவன் ஏன் இப்படி பண்றான் எலெக்ஷன் டேட்ல கூட அவன் சீக்கிரமா வர மாட்டேங்கறான் அவனா பிக்னிக் போறதுக்கு காசு சம்பாதிக்கறானா அது மட்டும் இல்லாம அதே கட்சில இருக்கறதால கொஞ்சம் கூச்சப்படுறான் மச்சான் டூருக்கு போறதுக்கு அவன் காசு எப்படி ஆச்சு கொண்டு வந்துருவான் மாணவர்கள் எல்லாம் கவனிங்க இந்த வருஷத்துல நம்ம ஸ்கூல் லீடரை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த பேனல் கவுண்ட் ஓட்ல 10th பி ல சுபேரியா வெற்றி பெற்றதா அறிவிக்கிறோம் பருவம் பூக்குது இதயம் வேர்க்குது அழகு பூன்மகம் மலர்வதால் தாபம் வேலையில் தப்பாமல் என்னுள்ளே வானமாகும் மேகமே மேகமாகும் தூரலே பாடிய பாட்டின் வரிகள் சேர்ந்து பாடிய
இதயம் வேக்குது அழகு பூமுகம் மலர்வதா தப்பும் வீழையில் தப்பாமல் என்னுள்ளே வானமாகும் மேகமே மேகமாகும் தூரலே நீ ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம் ஈஸ்வர அல்லா தேரே நாம் சபகோ சன்மதி தீப டேய் ஃபிரோஸே கொஞ்சம் கையை எடுடா என்னோட ஹீரோ மேலே கை வச்சிருக்க ஆமா பெரிய ஹீரோ எடுத்துட்டு போடா
ஒரு நிமிஷம் அது இந்த ஃபேஸ கொஞ்சம் பாரு ரொமான்டிக் பேபிடா ரொமான்டிக் பேபி ஆமா ஆமா ரொம்ப ரொமான்டிக் நீ அந்த கஞ்சியை குடிச்சிட்டு மாங்கா ஊர்காவ நக்கிட்டு இருப்ப இங்க பாருடா வெறும் ரொமான்டிக்லாம் இல்ல ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் ஏய் என்னோட ஹீரோ பத்தி பேசுனா அவ்வளவுதான் போடாங்க போடா விளையாடாத போடா மூஞ்சில பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு நான் உண்மையதான் சொல்றேன் நீ வேணா பாரு இவனுக்கு என்னத்தை சொல்லி என்னத்தை புரிய போகுது நீ டென்ஷன் ஆகாத விஜிதா இன்டர்வல் டைம்ல போயிட்டு கிளீன் பண்ணிக்கலாம் அவங்களால தான் இப்படிலாம் ஆச்சு சாரி என்ன தடவிட்டு இருக்க போய் மடியில உட்காந்துக்க வேண்டியதானே அது இல்ல சார் நான் தான் அந்த இங்கு சட்டை இதான் எல்லாருக்கும் லாஸ்ட் வார்னிங் கிளாஸ்ல யாரும் ஹீரோ பெயின் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் மண்டையில ஏறுதா இனிமே கிளாஸ்ல யாரும் ஹீரோ பென் யூஸ் பண்ணக்கூடாது லாஸ்ட் லெசன்ல நம்ம என்ன படிச்சோம் ஏ போண்டா நீ சொல்லு எனக்கு ஞாபகம் இல்ல சார் தண்ட கர்மத்துக்கு எதுக்குறா வர ஒரு மண்ணுக்கு லாயகலடா நீ ஃபெரஸ் நீ சொல்லு அது ஃபாத்திமா ஆடு குட்டி போட்டுருச்சு யார் அது தோ இவன் தான் சார் யூ ஸ்டாண்ட் அப் நான் இங்கே இமிட்டேஷனா அதெல்லாம் ஸ்டேஜில் வச்சுக்கோ கிளாஸுக்குள்ள வேண்டாம் நான் டீகண்டா இல்லை சார் ஆடுக்கு டெலிவரி ஆகும்போது சவுண்டு வேணும்ல அதனால அதுக்கு அதுக்கு எஃபெக்ட் கொடுத்தேன் சார் இந்த எஃபெக்ட் எக்ஸாம் பேப்பர்ல குடுறா இல்லனா உனக்கு என்னோட சைடு எஃபெக்ட் காமிச்சிருவேன் ஜாக்கிரதை சரிங்க சார் கேஷ் வச்சிருங்க ஆயிரம் ஆகும் போது பாக்கலாம் இந்த அப்படி ஏய் வேணா கொடு ஏய் அது கொடு கொடு கொடுறா விளையாட்டெல்லாம் கொஞ்சம் தூங்கணும் அப்புறம் வெடிகால 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரீங்க வெடிகால என்ன பண்றது டீச்சர் ஹா பாபு இங்க வா இங்க வாடா டேய் நவுறா பல்லி வரும்போது ఫిజిక్స్ பேப்பர் எடுத்துட்டு வா சரி டீச்சர் இந்தாங்க டீச்சர் இந்த 28வது क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் பண்ணிருக்க அது எல்லார முன்னாடி சத்தமா படி இப்போ ஐயோ எல்லார முன்னாடிமா அது என்ன क्वेश्चन சொன்னீங்க அந்த क्वेश्चनை நான் சொல்றேன் எக்ஸ்ரேனா என்னது அது யார் கண்டுபிடிச்சா அது வந்து சீரியஸான நோய் அது வந்தா யாருமே உயிரோட இருக்க முடியாது சொல்ல போனா உயிர்கொல்லி நோயின்னு சொல்லலாம் அதனால அதுக்கிட்ட இங்க கூடாத இது மட்டும் இல்ல இன்னொரு வெரைட்டியும் இருக்கு நான் படிச்சு சொல்றேன் இப்போ ஒரு லோகத்துல கரண்ட் யூஸ் பண்ணி சூடு பண்ணும் போது அந்த லோகத்தோட சர்ஃபேஸ்ல இருந்து வானத்துல போய் ஓய்வெடுக்கும் இந்த ப்ரோக்ராம் தான் தெர்மோயானிக் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க புரியுதா ஏன் வெடிகாலையில எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு போய் உட்காரு போ எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திச்சே டேய் நவுறா டேய் ஆ ஜுவரியா ப்ளீஸ் கம் என்ன டீச்சர் இது வந்து ஸ்டாஃப் ரூம்ல எடுத்து வச்சிரு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அபூபக்கர் ஆனவன் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முடியெல்லாம் வாரிக்கிட்டு பளபளக்கும் உடையோட அங்க வந்தான் அது மட்டும் இல்லாம அபூபக்கர் எப்பவுமே ரொம்ப இளமையானவன் அவனை பத்தி எப்பவும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க தினமும் ரெண்டு உடை மாத்தி சுத்தமா இருப்பான் எல்லாருக்கும் புரியுதா அவனை மாதிரியே அவனோட சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வச்சிருப்பான் ஒரே விஷயம் மத்தவங்களை பத்தி அவன் எந்த கவலையுமே பண்ண மாட்டான் இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு
சார் ஃபெரோஸுக்கு பாத்ரூம் போணுமா? அத சார் சொல்ல மாட்டாரா? நீ தொடுப்பா. இல்ல சார், அது அது வந்து அது என்னன்னா, ஸ்கூலுக்கு வரும்போதே எல்லாரும் அடக்கிக்கிட்டு தான் வருவீங்களாடா? ஃபர்ஸ்ட் பீரியட்ல பிரேக் கேக்குறானுங்க. போய் சொல்லிட்டு என்கிட்ட எவனும் கட்டடிக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் லெசன் எல்லாமே போச்சு. ஆ, அவனோட வீட்டில் ராஜா மாதிரி ஆனால் யாருமே இல்லாமல் தனியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தான் அபூபக்கர். ஒரு நாளில் என்னாச்சுன்னா, ஸ்டூடெண்ட் ஜோபி ஜேக்கப்போட 6வது ஆண்டு நினைவு நாளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ரேலிக்கு யாரெல்லாம் பெயர் கொடுக்கணுமோ அவங்கெல்லாம் தாராளமாக பெயர் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறவங்க நேராக இப்பொழுதே கிரவுண்டுக்கு வரவும். ஹெட்மாஸ்டர் சொல்லிருக்காரா? ஆ, இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களோ தாராளமாக கிளம்பி வெளியில் போயிட்டே இருங்க. தயவுசெஞ்சு கிளம்புங்க. அந்த ஷாப்ல நம்ம பார்க்கலாம். ஆ சரி சரி, எனக்கு புரியுது. சரி சரி, கிண்டல் பண்ணாத. ஏய், சான்ஸ் கிடைக்காது, சீக்கிரம் வா. வா வா, போலாம். நீ எங்கடா போற? நீ அந்த பார்ட்டிக்குள்ள இருக்கிற ஆள் தானே? அப்புறம் எதுக்கு? காதலுக்கு பார்ட்டியும் கிடையாது, கலரும் கிடையாது. மானே, போலாம். இல்ல, கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, சோறும் இல்ல. என் வயிறு காய்துடா மச்சான். நீ அங்கேயே உட்காரு. ஏய், வெளிய வா. ஒண்ணதான். என்னடா நீ டிஃபன் கட்டி கொண்டு வந்திருக்கே? அத வீணாக்கிடாம நான் பாத்துக்கிறேன். அதுல ஆம்லெட் இருக்கா? அது உனக்கு எப்படி தெரியும்? அத நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். சரியான தின்னி பண்டாரம் இந்த தின்னு. ஐ தேங்க் யூ. ஆ, அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ கழுவி வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துரு. அவ்வளவு தானே? நானே வீட்ல கொண்டு வந்து தரேன். ஐ கோ டிஃபன் பாக்ஸ் பத்ரோ. சொல்றா, காசு எவ்வளவு வச்சிருக்க? காசு இல்ல இல்ல, நான் கிளாஸ்க்கு போ. என்னடா இங்க என்ன செக்ஷன் ராணி? அதோ 8D. ஓ, நம்ம ஜோசப் சாரோட கிளாஸா நீ? ஆமா. மஞ்சம் போட்டு பொழுது கட்டுவாரு. ஆமா ஆமா. சரி, எப்படா இருக்க எங்க ஸ்கூலு? பிடிச்சிருக்கா உனக்கு? பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டைக்கு, அதனால மேக்ஸ் கிளாஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம். சரிதான். ஒரு நிமிஷம்டா, இங்கே இருக்கிற எதிரிங்கெல்லாம் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணட்டுமா? இதோ அங்கே நிற்கிறானுங்களே, அவனுங்க தான் ஸ்கூல்லேயே திமிரு பிடிச்ச பசங்கடா. அவனுங்க கண்ணில் கண்ணில் மாட்டுறாத, மாட்டினா காசு பிடிக்கிறானுங்க. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோ. அந்த நடுவில் நிற்கிறான்ல ஒரு எறும்பு மாடு, அவன் பேர் தான் ரிஷி. அவன் தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல். இந்த ஸ்கூல்லயே பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ற கேஸ்னா அவன சொல்லலாம்டா. இங்க நாங்க 3 பேர் நிக்கிறோம், கவனிக்காம போயிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு கவனிக்கணும்? போதும் போதும், உன் கையில என்ன இருக்கோ அதை காட்டு பாப்போம். அது சாக்லேட். இங்க குடு, மீதி நான் சாப்பிட்டுக்கறேன். நீ கிளாஸ் போ போ போ. அந்த அரிசி முட்டை மாதிரியே ஒண்ணு கூச்சு கூச்சு வருது இல்ல, அதுதான் குரங்கு சேது. எப்படி இருக்கு பத்தி ஆளு? அந்த மொட்டை தான் பேக் பெஞ்ச் அசோசியேஷனோட பிரசிடென்ட். அவன் கையில் என்னத்தை கொண்டு வரான்னு தெரியுதா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாருடைய சாப்பாடையே திருடின் போது திருட்டு கொட்டது. அப்புறம் அங்கே வரானுங்கல்ல, அதுதான் ஜானும் ராஜேஷும். அவனுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை. அப்புறம் அப்படியே டவுனில் பாரு, அதுதான் ஃபெரோஸு. டேய் தம்பி, அவன் உன் மச்சானா வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கான்டா. என்னது? அது உன் சிஸ்டர் இருக்கால ஜுபேரியா, அவளை லவ் பண்ணிட்டு இருக்காண்டா. தப்பா பேசக்கூடாது. ஏய், கோவப்படாதரா. அவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான்டா. உன் மச்சானா வரப்போறது கடைசியில நான் தான். அந்த தகுதி எனக்கு தான். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா. சரி வா, நம்ம போலாம். போயிட்டு ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். வா, சின்ன பசிக்கும் இல்ல, வா போலாம் வா. நம்ம ரெண்டு பேரும் பேசுறது யாரோ பார்த்துட்டு அப்பா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க, அதை நான் கேட்டேன். அதெல்லாம் கேட்டு எனக்கு எனக்கு பயமா இருக்கு ஃபெரோஸ். எதுக்கு பயப்படுற? எப்படியும் இது ஒரு நாள் வெளியே தெரிய தானே போகுது. அது சீக்கிரமே தெரிஞ்சா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்க வேண்டியதானே. இனிமே நாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம மனசை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா போதும். என்னடா தம்பி, கிளாஸுக்கு போகாம படத்தை வரைஞ்சிட்டு இருக்க, படிக்கிற வேலையை பாரு. சரி, உன் வேலையை பார்த்துட்டு போ. இருடி மாட்டுவ. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஒரு நிமிஷம். ஏய், நீங்க போங்க, கிளாஸ் போங்க. நான் போங்க.
என்னடா இது இந்த ஆள் போட்டு கொடுத்துட்டிருக்காரு சார் சேர்ந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்குள்ள நல்ல நட்பு தான் இருக்கும் ஆனா கேர்ள்ஸோட விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க வெளியில இருந்து பாக்குறவங்க பார்வைக்கு அது தப்பா தெரியும் எதுவுமே இருக்காது டேய் நீ யாரை இங்க வைக்கணும்டா இல்ல நீ வை முதல்ல எல்லாம் தெரியுமா தெரியாதடா இப்படி டாலம் நடத்திட்டு இருக்க போங்க சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம் பார்க்கறதுக்கு ஒரு ஆஃபீஸர் மாதிரியே இருக்காரு அப்படிலாம் ஒன்றும் தெரியல பார்த்தாலே தெரியுது செம போர் பார்ட்டின்னு போடா மாமனாருக்கு என் மேலே சந்தேகம் வந்த மாதிரி தெரியுது சரி நீ அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கு காலங்காத்தாலே வந்து பேச மாட்டார்ல ஆமாம் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்குறேன் ஃபரோஸ்க்கு பாட்டு பாடுறது டிராயிங் வரைகிறது மட்டும் இல்லை சிற்பம் பண்ணுறதும் தெரியும் என்ன சிற்பமா நம்ம ஃபெரோஸ்க்கு ஏதோ அவார்ட் கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன் அட அறிவு கெட்டவளே அது வேற ஏதோ அவார்டு இந்த பொண்ணு பேசுறத பாரு நீ இவ்வளவு நாள் அதை பாக்கலையா பாத்திருக்கேன் சரி சொல்லு அது எங்க இருக்கு அது வந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்கூல் வந்துருச்சு எல்லாரும் இறங்க நடா வண்டி இது ஏய் கொஞ்சம் தள்ளிக்க கொடு காசு கொடுக்காம யாரும் போக கூடாது கொடு சில்லறையா கொடுமா வா போய் பாப்போம் வரேன் வரேன் சீக்கிரம் வாடா வாத்தியாரனைக்கு வந்துருப்பாரோ நீ தைரியமா இருறா நானே இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணல இல்லனா மட்டும் நாம அப்படியே ஹோம்ஒர்க் பண்ணி கிழிச்சிருவோம் முஸ்தபா இந்த கணக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஆனா அவ்வளோ ஈஸி இல்லன்னு தான் நினைக்கிறேன் சமானம் இல்லடா சமணம் அமைதியாரா ரொம்ப கஷ்டமா இருக்குடா சார் வந்துட்டாரு போய் பாரு சார் இருக்காரன் பாரு நீ பாருடா பாரு அந்த வாத்தியார் இப்போ இங்கே வந்தால் என்ன பண்ணுவேன் வேற என்னடா பண்ண முடியும் நான் இங்கே தான் இருப்பேன் சரி நீ இங்கே இரு நான் கிளம்ப போகாதடா சார் நான் மட்டும் இல்லை அவனும் தான் ஏர்மா டேய் நில்றா உங்களுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்துட்டான் ஆனால் இவ்வளோ நாளாக நமக்கு வர வேண்டிய கமிஷன் என்ன வரல இவங்களை எங்கே போய் தேர்றது ஒரு இடத்துலையும் ஆளை காணோம் ஹலோ அண்ணே அண்ணே எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே டீச்சர் சார் அந்த கிளாஸ்ல இருப்பாரா ஸ்கூல் நல்லா பெருசாயிடுச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க போல இருக்க எந்த கிளாஸா இங்கேயும் ஆளை காணும் அப்போ எலெக்ஷனுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தை நிறுத்துறதுக்கு என்ன காரணம் ஹலோ சார் என்ன சத்தம் அமைதியா இருங்க சரி சொல்லுங்க என்ன ரீசன் தெரியாது எப்பவுமே பல பலன் இருக்கிற எங்க கிளாஸ் இளவரசி இன்னைக்கு பொட்டி கடையில் நின்னு புளிப்பா நெல்லிக்காய் சாப்பிடுறா நெல்லிக்காய் சாப்பிடுறா நெல்லிக்காய் சாப்பிடுறா எங்க ஹீரோ எங்க ஹீரோ ஒரு சோடா தம்பி முதல்ல பழைய பாக்கியை கொடுங்க அதுக்கப்புறமா நான் சோடா தரேன் சரியா அப்ப எனக்கு சோடா தர மாட்டீங்களா இல்ல சோடா தர மாட்டேன் பாக்கி எவ்வளவு இருக்கு 76.50 ரூபாய் அந்த 50 பைசா என்ன கணக்கு உனக்கு கணக்கு எழுதி எழுதி ரீப்ளே தீர்ந்து போச்சு அதுக்கு தான் 50 பைசா இங்கே பாரு பேர் சார் ரொம்ப அதிகமாக பேசுகிற இன்னும் புது புது கணக்கெல்லாம் சொல்கிற பணம் கிடைக்கும் போது தரேன் நீ காசு கொடுத்தா மட்டும்தான் உனக்கு நான் சோடா தருவேன் ஆனால் 2 பலூனும் 2 சாக்லேட் கொடுங்க கொஞ்சம் பொறு தம்பி இந்த பையன் கணக்கை முடிச்சுட்டு வரேன் இந்த இதை வச்சுக்க தர வேண்டியதில் கழிச்சிட்டு கொடுக்க வேண்டியது ஏய் வாய் மூடுறா அது ஏன் பணம் டே இது அவனோட காசு தானடா வாய் மூடு சோடா கொடு சோடா கொடு கிளாஸுக்கு போடா கிளாஸ் மரியாதை என் பணத்தை கொடு சீக்கிரம் கொடு கிளாஸுக்கு போடாங்கிறல என்னடா பிரச்சனை அந்த ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணாங்களா உன்கிட்ட பிரச்சனை பண்ணவங்களும் சும்மா விட கூடாது எங்க வா சொல்றேன் வாடா
இவனுங்க கோட்டத்தை அடக்கிறதுக்கு சரியான ஆளு அந்த ஃபெரோஸ் தான். நான் எச்எம் கிட்ட மட்டும் சொன்னா போதும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஃபெரோஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிரலாம் வா. சிஜோனா வேணா சிஜோனா. எதுக்கு தேவலாம். இல்ல 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 இவன் ரொம்ப நாளா இப்படி தான்டா ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். இவனெல்லாம் சும்மா ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி உதைக்கணும். ஏய் போ போ போ. எங்க குடு எங்க குடு. எங்கடி குடு. இங்க குடு. என்னடா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் என்ன ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்காரு. நீ இது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. டேய் தம்பி என்னடா விளையாடுற? ஒழுங்கா விளையாடு. டேய் நீ மூடி நோக்கறா. ரெண்டு டயர்லயும் காத்து போயிருச்சா? சத்தா இருக்குது தெரிய கூடாது. தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். புரியுதா? அவன் அப்பா பத்தி பேசலையா? அப்பா அம்மா பத்தி பேசினா கோவம் வரும். ஆமாமா சரிதான். ஃபெரோஸ் இங்க பாரு. என்னது அந்த கர்ப்பமான வேலைதான்டா எல்லாம்? வழக்கம் போல இவன் கையில இருந்து காசெல்லாம் புடிக்கிட்டு இருக்கானு. நிஜமாவோட நம்ம ஹெட்மாஸ்டர் கிட்ட போய் சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாடா. அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான். இவனெல்லாம் சும்மா விட கூடாதரா. இழுத்து பிடிச்சி நாலு அரை விட்டாதான் சரி வருவான். எதுக்குடா இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏய் நீ சும்மாறா. ஏய் என்னாச்சு? என்ன பிரச்சனை? நீ விளையாடிட்டு தானே இருக்க? பேசாம மூடி விளையாடு. இதை நாங்க பாத்துக்கிறோம். போ. ஓ ஃபெரோஸ் நீங்க வாயா. நீங்க வாடா இங்க வாயே சொல்றேன். இங்க வாயே வா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குடா. அத உன்கிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும். அதான் கூப்பிட்டேன். டே மச்சான் இந்த சான்ஸை மட்டும் நீ மிஸ் பண்ணிடவே கூடாதுரா. இனிமே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல உன் வருங்கால மச்சான கரெக்ட் பண்ண பாடுறா. இல்லனா அவன் உனக்கு வருங்காலத்தை ஹெல்ப் பண்ண மாட்டான். நீ சொல்றதெல்லாம் சரிதான். டேய் என்னாச்சுடா? ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இத பாறா. இவங்க ரெண்டு பேரும் சண்டையில நீ போவேணா. சரியா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மட்டும் பாக்குறான் இவன். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதை பார்த்துட்டு சந்தோஷப்பட நினைக்கிறான் இவன். அதத்தான் இவன் ஆசைப்படுறான். வாடா. வேணாண்ணா வேணாண்ணா எச்எம் கிட்ட சொல்லலாம். வேணாண்ணா வேணாண்ணா சொன்ன கேளுண்ண. என்னடா இதெல்லாம்? இன்னைக்கு இருக்குடி தீபாவளி. சொல்றா காசு எவ்வளவு வச்சிருக்க? இல்லண்ணா. காசு இல்ல? இல்லையா? உன்கிட்ட இருக்கா? இல்லையா? சரி உன்கிட்ட இல்ல. சண்டை போறாங்க. சண்டை போறாங்க ரெண்டு பேரும். சண்டை போறாங்க. என்ன பண்றது? படிக்க வரானுங்களா? சண்டை போட்டுக்கிறாங்களா தெரியல. அவனை என்ன பண்றது? நிச்சயமா பனிஷ்மெண்ட். எல்லா பசங்களும் இதே மாதிரி வயலண்டா மாறிடுவானுங்க. ஆமா, இதை இப்படியே விட்டா சரியா வராது. அவனை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஆமா ஆமா. ஒன்னும் முடிவு எடுக்க முடியலன்னா டிசி கொடுத்து அனுப்புங்க. பேரண்ட்ஸ் கூப்பிடலாம். கூப்பிட்டு பேசலாம். ஆமா, அவங்களை கூப்பிட்டு சொன்னாதான் வீட்டுக்கு விஷயம் தெரியும். இதை சும்மா விடக்கூடாது. இப்படியே விட்டா நாளைக்கு இந்த பெரிய பிரச்சனை. இப்பவே கண்டிச்சு வைக்கணும். இல்லன்னா இவங்க 10வது படிக்கறாங்க. வாழ்க்கையே போய்டும்ல. ஃபிரோஸ் ஏன் இப்படி பண்ண? நான் போறேன். எங்க போற? இந்த கையால தான் என் வாத்தியார நான் வேணும்னே பண்ணல. நடந்ததெல்லாம் போதும். இனிமே நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். நான் போறேன். ஃபிரோஸ் நாளையிலிருந்து நீ எனக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. சரியா? நான் வர மாட்டேன். என்ன சொல்ற? அப்படி சொல்லாத ஃபிரோஸ். நான் எழுதினதெல்லாம் என்னோட ஃபீலிங்ஸ் தான். எனக்கு நீ வேணும். அந்த ஃபீலிங்ஸ் தான். இப்போ நான் போகிறதும் அந்த ஃபீலிங்ஸ்னால தான். உன்னோட வீட்டில் என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்த்தாலும் நீ அதுக்கு ஒத்துக்கக்கூடாது. உண்மையாக ஹர்ட்டான ஃபெரோஸோட ஃபீலிங்ஸ் தான் இது.
ஒரு நாள் நான் திரும்ப வருவேன். அதனால் ஃபெரோஸ்க்கு சின்ன வயசுலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அவன் அந்த ஊரை விட்டே போயிட்டான். ஃபெரோஸ் மும்பை சிட்டிக்கு வந்துட்டான். அந்தேரியில் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் பெரிய முதலாளியான நல்ல உள்ளம் கொண்ட கஃபூர் இவனுக்கு உதவி பண்ணாரு. ஃபெரோஸோட கதையை கேட்ட முதலாளி இவனுக்கு ரொம்பவே உதவி செய்ய ஆரம்பித்தார். வாழ்க்கை தொடர்ந்துச்சு. படிப்படியாக முன்னேறி அங்கேருந்து ஃபெரோஸ் வெளிநாட்டுக்கும் போனா ஃபெரோஸோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. இப்போ ஃபெரோஸுக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் முன்னாடி பண்ண எல்லா தவறுகளுமே இப்போ சுத்தமாக மறந்து போயிடுச்சு. ஒரு முழு மனுஷனாக மாறிட்டான் ஃபெரோஸ். ஃபெரோஸோட ஞாபகத்திலே இருந்த ஜுபேரியா தனக்கு வந்த எந்த வரணையுமே ஏற்றுக்கலை. அவன் ஞாபகத்திலேயே காத்துக்கிட்டு இருந்தா. தன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு ஜுபேரியாவுக்கு இப்போ சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு திரும்பின ஃபெரோஸ் ஜுபேரியாவை கைப்பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் துபாய்க்கு சந்தோஷமாக திரும்பிட்டான். வால மீனுக்கு வேளாங்க மீனுக்கு கல்யாணம், அந்த சன்னாங்குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். வால மீனுக்கு வேளாங்க மீனுக்கு கல்யாணம், அந்த சன்னாங்குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். இந்த மொபைல் போன் இந்த ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ள அலோட் இல்ல. டீச்சர் ப்ளீஸ். டீச்சர் என்ன ப்ளீஸ்? உன்னோட பேரண்ட்ஸ கூட்டிட்டு வந்து என்னோட ஆபீஸ் ரூம்ல வந்து போனை வாங்கி. எப்படி இருந்தாலும் அப்பா அம்மா வரதானே போறாங்க. இத சேவ் பண்ணி போஸ்ட் பண்ணிற மிஸ். ஈவினிங் ஆகும்போது 500 வியூவர்ஸ் வரும் மிஸ். நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க ஆபீஸ்க்கு வாங்க. படிச்சு வளர்ந்து வந்த பொண்ணு தான். அதுவும் உங்களை விட திறமசாலி பசங்களோட தான். அந்த திறமசாலி தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கான் இப்போ. அதனால இந்த மாதிரி காமெடி எல்லாம் என்கிட்ட பண்ண கூடாது. சரி போங்க. என்னடா நீ சும்மா தேவையில்லாம தேவை அதெல்லாம். டீச்சர். ஆ என்ன டீச்சர், புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஏய் புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பரவாயில்ல, எல்லாம் திறமசாலி தான். அப்புறம் டீச்சர்ஸ் டேக்கு நீங்க எஃபில போட்ட போஸ்டா நான் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருக்கு. நாசர் சாரை பத்தி தானே போட்டிருந்தீங்க? சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த குரு பக்தியை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அன்னைக்கு தப்பு நடந்ததுனால தானே ஃபெரோஸ் ஊரை விட்டு போயிட்டான். நாசர் சார் அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டார். ஆனால் சாருக்கு அந்த ஃபெரோஸோடைய ஞாபகம் வர்றதுக்காக இப்போவும் இடது கண்ணில் மார்க் இருக்கு. மார்க் எல்லாம் உடம்புல மட்டும் தானே சார், மனசுல ஒண்ணும் இருக்காதுல்ல? ஆமா, எப்பதான் அந்த ஃபெரோஸ் இங்க வருவான்? அது அவன் வந்த உடனே அந்த பேட்ஜோட கெட் டுகெதர் பண்ண போறான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அடுத்த புதன்கிழமை வராங்க. நான் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். அட்மாஸ்பியர் நல்லா இருக்குல்ல இங்க? இதோ அந்த பில்டிங் தான் டி பிளாக். கம்ப்யூட்டர்லாம் இருக்கு. ஓகே, நேத்து தான் இனாகரேஷன் முடிஞ்சது. ஓஹோ. ஆ இங்க டோட்டல் ஸ்டூடண்ட் எவ்வளோ? ஒரு 3000 பேர். இந்த ஏரியாவில் நம்பர் ஒன் ஸ்கூல் இது. ஓஹோ, இங்க படிச்சவங்க நிறைய பேர் இப்போ செலிபிரிட்டியா இருக்காங்க. கொஞ்சம் வழி விடுங்க, நான் போய்க்கிறேன். சரி சரி போங்க. சார் சார் சார். ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர பார்த்தோன்னு இப்படி பயப்படுறாங்க.
அவ்வளோ மரியாதைலாம் இல்லை, வெறும் நடிப்பு தான் அதெல்லாம். காமெடி பீஸு, அந்த பசங்களும் நடிக்கிறாங்க. இது எல்லாமே நடிப்பா? அதை தான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இங்கே வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே நடந்துட்டு இருக்கிற இந்த கிராண்ட் நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்தில் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததான் நம்ம இப்போ நாசர் சாருக்கு பொன்னாட போத்த போறோம். அதுக்காக பிடிஏ பிரசிடென்ட் சசீந்திரன் சாரை அன்போடு நாம அழைக்கிறோம். எங்கடா அவனை இன்னும் காணோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரணும்ல, டைம் ஆயிடும். ஆஹா, வண்டி எடுத்துக்கிட்டு நிறுத்துங்க, போங்க முன்னாடி போங்க. இது எல்லாமே பசங்களோட இன்ட்ரெஸ்ட் தானே, நம்ம எதுக்கு தடைய நிக்கணும்? அதனாலதான் ஓகேன்னு சொல்லிட்டேன். சார், முதல்ல டீய கொண்டு வர சொல்லுங்க. எடுத்துட்டு வரேன் சார். உட்காருங்க. கரெக்டா டீச்சர் டீ குடிக்கிற நேரத்துல நான் வந்துட்டேன். எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆ, ஓகே சார். ஆ, இது நம்ம ஃபெரோஸ் தானே? நான் தான் சார். என்னடா ஸ்பீச்சோட நிற்கிறேன்? அது வந்து சார் சந்தோஷம். சுபேரியா டீச்சருக்கு இந்நேரம் டெலிவரி ஆயிருக்கும்ல? ஆமா ஆமா சார். சந்தோஷம்டா. அப்படின்னா அப்பா ஐட்டேன்னு சொல்லு. ஆமா, தேங்க்யூ. ஓகே சத்யம் சார், எடுத்துக்கோங்க. என்னடா குரூப்ல முக்கியமான ஆளை காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டியா? லட்டு வேற கொடுத்துட்டு சுகர் இருக்கு பையனுக்கு. ஒரு நாள் தானே சார். சார், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஃபெரோஸ் ஆனா பொண்ணா? ஆம்பளை பையன் தான். இந்தாங்க டீச்சர். ஃபெரோஸ், இது மட்டும் போதாது. ஓ, என்ன டெலிவரி? இல்ல சார், ட்ரீட். சார் எடுத்துக்கோங்க சார். ஓ, அப்புறம் நம்ம பெல் பாட்டம் சார் வந்திருக்கா? வெள்ள இருக்கார், வெள்ள இருக்காரு, அங்க தான் நிக்கிறாரு. சுகர் ஒன்னும் இல்லல்ல? இல்ல இல்ல சார். சார், அன்னைக்கு தெரியாம நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு கண்ணா, சின்ன பசங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்கடா, அவங்க தான் பேரண்ட்ஸ். அந்த மாதிரி தான்டா டீச்சர்ஸும். வீட்டில் இருந்து கிளம்பி ஸ்கூலுக்குள்ளே வந்த உடனே நீங்களும் எங்கள் குழந்தைங்க தான்டா. ஏய், என்னடா இது, குழந்தை மாதிரி அழுறேன். பரவாயில்ல, விடு விடுறா. என்ன, இங்கே ரெண்டு பேருக்குள்ள ஒரே பாச பிணைப்பாக இருக்கு. அங்கே எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? என்னடா இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்களா? பழைய வில்லன்கள்லாம் இப்போ நல்ல ரோல் பண்ணுறோம் சார். சரி, வாங்க வாங்க ஸ்டேஜுக்கு போவோம். அங்கே எல்லாரும் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க, நீங்கள் வாங்க. போங்க, அங்கே போகலாம். ஆ டீச்சர், வாங்க போகலாம், நீங்களும் வாங்க வாங்க சார். அடிச்சு பிடிச்சி விளையாடிக்கிட்டு, தகராறு பண்ணிக்கிட்டு, கேலி பண்ணிக்கிட்டு இப்படி வாழ்ந்து விளையாண்ட இந்த பகுதிகள் இப்போ எங்களுக்கு மலரும் நினைவுகளாக எங்கள் மனசில் இன்னும் ஆழமாக இருக்குது. இதில் வேதனையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு.
எங்களோட மாஸ்டரோட கண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு நாங்க தான் காரணம். அந்த ஒரு சம்பவம் தான் எங்க மனநிலையை மாத்தி ஒரு நல்ல மாணவர்களா எங்களை ஒரு அந்தஸ்தான நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னோட பழைய நண்பர்களை இப்ப நாங்க சந்திக்கிறோம். பழைய நட்போட அதே சந்தோஷத்தோட இப்ப இருக்கோம். ரிஷி சொன்னதெல்லாம் உண்மைதான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பண பிரச்சனை இல்லாம யாராவது இருக்காங்கன்னா நம்பவே முடியாது. பணம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அது இல்லாதவங்களுக்கு பசியும் பட்டினியும் தான் மிச்சம். கேன்சர் பேஷண்ட்ஸ், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர்ஸ், கூலி வேலை செஞ்சு ரெண்டு வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க. அதே மாதிரி நோய் வந்து படுக்கையில் இருக்கிறவங்க, மூச்சு விட கஷ்டப்படுறவங்க, இவங்கெல்லாம் பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்க. அவங்க அனுபவிக்கிற வேதனை, அவங்க மனசுல இருக்கிற வலி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நாங்க உதவி பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். அது என்னன்னா சிகிச்சைக்கு உதவும் கமிட்டி. நாங்க அன்னைக்கு நம்ம ஸ்கூல் நேம் எடுத்திருக்கோம். அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனியன் கிரியேட் பண்ணியிருக்கோம். நட்புன்னு நாங்க இதுக்கு பேர் வச்சிருக்கோம், நட்பு சிகிச்சைக்கு உதவும் கமிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு உதவதான் நாங்க இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்காகன்னா எங்களை ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு புதிய தலைமுறை சாதிக்கணும்னு என்னோட ஆள் மனசுல இருந்து நான் வேண்டிக்கிறேன். இதுக்கு மேல டீச்சர்ஸோட பிரயாசம் நமக்கு தேவை. அதுக்கான செக்லீஃபை வாங்கிக்கிறதுக்காக எங்களோட ஃபேவரட் சார் நாசர் சாரை வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆ ஜோன், அதை கொண்டு வா, மாஸ்டர் முன்னாடி போங்க. சார் சார் வாங்க சார், வாங்க இந்தாங்க இதை பிடிச்சிக்கோங்க. இந்த தருணத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல போனா இது ரட்டை இனிப்புன்னு சொல்லலாம் சார். டபுள் இல்ல, ட்ரிபிள். கடவுளுடைய அருளால எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. இது அங்க கொண்டு போய் வச்சிருங்க. மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கற பொருள்லாம் நான் சேகரிச்சு வைக்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கொடுக்கற பொருள் தான் இது. உங்க குரூப்லயே நீங்க ரொம்ப செல்லமா பெருச்சாளின்னு கூப்பிடுறாவன் பெருச்சாளி மாதிரியே ஒளிஞ்சிட்டு நிக்கிறான் பாருங்க. இவன் அன்னைக்கு என் கிட்ட கொடுத்த கடிதம் தான் இது. இது வந்து இவன் எழுதுனது இல்ல, இது நம்ம ஜுபேரியா ஃபெரோஸ் கொடுத்த லவ் லெட்டர். இத எப்படியோ அவங்க கிட்ட இருந்து திரளி இந்த திரளி என் கிட்ட கொடுத்துட்டான். அதை இன்னும் நான் பாதுகாத்துக்கிட்டு வரேன். வாழ்க்கையில எல்லாருக்குமே எப்பவுமே ஒரு சந்தோஷமான தருணம் இருக்கும். இப்போ நான் ஒண்ணு பண்ண போறேன். இதை இப்போ யார் வேணாலும் படிக்கலாம். சின்ன வயசுல நம்ம பண்ண குறும்புகளை அப்பப்போ அசை போட்டு பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷம் நிச்சயமா வேற எதுலையுமே கிடைக்காது. அது லிவ் ஃபார் லாங். கடவுள் நம்ம முன்னாடி வந்து திடீர்னு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டா நம்ம கேட்கிற ஒன்னே ஒண்ணு அந்த சின்ன வயசு பருவம் மட்டும்தான். பருவம் போக்கது இதயம் வேக்கது அழகு போமுகம் மலர்வதா தப்பும் வீழையில் தப்பாமல் என்னுள்ளே வானமாகும் மேகமே மேகமாகும் தூரலே. பார்வை உந்தன் வார்த்தை எந்தன்
சேர்ந்து ஒன்றாய் போட்டியதோ.